இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் கோயிலில் விளக்கு ஏற்றுறது எந்த விளக்கு ஏற்றினால் உகந்தது, எந்த விளக்கில் தீபம் ஏற்றினால் அதிகபட்ச நன்மைகளை நாம் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கலாம். பொதுவாகவே கோயிலில் விளக்கு ஏற்றுறது, தீபங்கள் ஏற்றுறது அப்படிங்கிறது மனுஷ வாழ்க்கையில் பாபங்கள் போகணும் அப்படின்னா தீபங்கள் ஏற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாபங்கள் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபங்கள் மூலமாக விமோசனம் பெறுது அப்படிங்கிற, நிவர்த்தி பெறுது அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஏற்றக்கூடிய அந்த தீபம், அந்த விளக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி, பித்தளை விளக்கு இருக்குது, வெள்ளி விளக்கு இருக்குங்க, அதே மாதிரி அலுமினியத்தில் விளக்கு இருந்துக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரியான பல்வேறு விளக்கு இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அதில் முக்கியமாக அகல் விளக்கு என்று சொல்லக்கூடிய மண் விளக்கில் நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது நிச்சயமாக, அதாவது ஆதி முதல் அந்தம் வரை உங்களுடைய ஜாதகப்படியோ அல்லது உங்களுடைய பிறந்த கால ஜனனகால நேரப்படியோ அல்லது உங்களுடைய கரு உருவாகும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி பயன்படியோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடங்கள் இல்லாமல் தாத்பரியத்தோடு கிடைக்க செய்யக்கூடிய அற்புதம் அன்றைய நாளுக்கு ஏற்றக்கூடிய இந்த தீபத்தில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த தீப ஒளி ஒரு மண் விளக்கிலிருந்து வரும் பொழுது, அதாவது மகாசக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, மகாபாக்கியம் மகா பிராப்தம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகுது. அதனால் ஏழையாக இருந்தாலும் வசதி உள்ளவராக இருந்தாலும் அகல் விளக்கு என்று சொல்லக்கூடிய மண் விளக்கில் விளக்கு ஏற்றுவது, தீபம் ஏற்றுவது அற்புதமான பலன்களை, அதிகபட்சமான பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.